இன்னைக்கு சாய சமையலில் பருப்பு பொடி, மோர் மிளகாய் வத்தல் பருப்பு பொடி. அதுக்கு தேவையானவை 150 கிராம், ஒரு முக்கால் ஆளாக்கு உளுந்தம் பருப்பு 150 கிராம் இருக்கும், 10 மோர் மிளகாய், 3 ஸ்பூன் பச்சரிசி, 3 ஸ்பூன் பச்சரிசி, 1/4 டீஸ்பூன் மிளகு, 1/4 டீஸ்பூன் சீரகம், இதே தேவையானவை. வாங்க வறுக்கலாம். அடுத்து பச்சரிசி போட்டு வறுக்கலாம். இதுவும் நல்லா பொரியறதுக்கு சவக்க வறுக்கணும். இன்னும் கொஞ்சம் சவக்க வறுக்கணும் பாருங்க, இன்னும் கொஞ்சம் பொரியும் பாருங்க, நல்லா சவந்துச்சு பாருங்க. இதை கொட்டிட்டு அடுத்து மிளகு போடுங்க. அடுத்து மிளகு போடலாம் பாருங்க. மிளகை வறுத்துட்டு அடுத்து ஜீரகம் போடுவோம். அடிச்சு பருப்புலாம் நல்லா பொன் நேரத்தில் வறுத்தாச்சே டேஸ்ட்டு. வறுத்து ஜீரகத்தை போடலாம். ஜீரகம் நல்லா பொரிஞ்சிருச்சு. அடுத்து மோர் மிளகாய் போட்டுட்டு வறுக்க வேண்டியதான் பாருங்க, நல்லா சவந்துருச்சு பாருங்க. இதை தூக்கி பிளேட்ல பொட்டிடலாம் பாருங்க. ஆறணும்னா அரைக்கலாம் பாருங்க. இந்த அளவு நைஸ் வேணும். உப்பு போட்டு அரைச்சிடணும், சொல்ல விட்டு போச்சு, உப்பு போட்டு அரைச்சிடணும். இன்றைய சாய சமையலில் மோர் மிளகாய் வத்தல் பருப்பு பொடி செஞ்சு பாருங்க. பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.